ஸ்பெயின் சமையல் இன்னைக்கு வந்து கப் கேக் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போறேன். 1/4 கப் வந்து மைதா எடுத்துக்கேன். 1/4 கப் வந்து sugar எடுத்துக்கேன். 1/4 கப் வந்து milk powder எடுத்துக்கேன். எண்ணெய் வந்து 1/2 கப் எடுத்துக்கேன். ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி வந்து 1/4 கப் எடுத்துக்கேன். ஹாட் வாட்டர் எடுத்துக்கேன். மீடியம் வெதவெதன்னு இருக்கணும். அப்புறம் பேக்கிங் பவுடர். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ 1/2 கப் வந்து எண்ணெய் ஊத்துறேன். இப்போ வந்து sugar வந்து 1/4 கப் போடுறேன். இது நல்லா mix பண்ணனும். 1/4 கப் வந்து milk powder போடுறேன். 1/4 கப் வந்து மைதா போடுறேன். 1 டேபிள்ஸ்பூன் வந்த அளவுக்கு பேக்கிங் பவுடர் போடுறேன். ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி போடுறேன். இப்போ நல்லா mix பண்ணுங்க. இது வார்ம் வாட்டர் ஊற்றேன் இப்ப தண்ணி. நீங்க தேவைப்பட்டா பாலும் போடலாம். நீங்க பால் இல்லனா முட்டை கூட போட்டுக்கலாம். ஏனா தண்ணி பது முட்டை இதெல்லாம் சேர்த்தனா உங்களுக்கு தண்ணி நிறைய தேவைப்படாது. இல்லனா தண்ணி மட்டும் போட்டாலும் போதும். ஆனா இது சீக்கிரமா வந்து யூஸ் பண்ணிடணும். இது ஒரு 2 நாள்க்குள்ள யூஸ் பண்ணிடணும். கப் கேக் ரொம்ப நாள்லாம் வராது. இப்போ ஓவன்ல வந்து ப்ரீ ஹீட் வந்து 10 மினிட்ஸ் பண்ணோம். அதுக்கு அப்புறமா வந்து இப்போ மோல்ட் வச்சிருக்கேன் நான். கப் கேக் மோல்ட் அப்படி இல்லனா நீங்க ட்ரேயும் இருக்கு அதுலயே பண்ணலாம். இப்போ மோல்ட்ல வந்து இப்போ இந்த பண்ணி வச்சிருக்கிற பேட்டர் வந்து ஊத்த போறேன். மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் கூட போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இல்லைனா பிஸ்கெட் கூட சின்னதாக வந்து புட்டு கூட போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து வச்சு ஓவனில் வந்து 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நைஃப் வச்சு இப்படி டிப் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஒட்டவே இல்லை அப்போன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சூப்பரான ஸ்பான்ஜியான கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.